குன்னூர் அருகே அரசு பேருந்தில் பெண் காவலரிடம் தவறாக நடந்து கொண்ட முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காவல் நிலையத்தில் பணியாற்றும் பெண் ஒருவர் வேலை காரணமாக கோவை சென்றுவிட்டு பின் குன்னூர் திரும்பியபடியில் மேட்டுப்பாளையம் அரசு பேருந்தில் ஏறினார் அதே பேருந்தில் பின் இருக்கையில் அமர்ந்து வந்த கோத்தகிரி பகுதியை சேர்ந்த ராஜ் என்பவரது மகன் தர்மன் முன்னாள் ராணுவ வீரரான இவர் பெண் காவலரின் பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவரிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் விசாரணையில் தர்மன் பெண் காவலரிடம் அத்துமீறியது உறுதியானதை தொடர்ந்து காவலரிடம் புகாரை பெற்றுக் கொண்டனர் குன்னூர் இன்ஸ்பெக்டர் சதீஷ் சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தராஜ் மற்றும் காவல்துறையினர் தர்மனை கைது செய்து மருத்துவ பரிசோதனைக்கு பின் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்